ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கு ஏராளமான பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கல்யாணத்துக்குன்னு ஜாதகம் எடுக்கும்போதுதான் 1000 பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்குன்னு ஜாதகம் எடுத்துட்டேல் அப்படின்னு சொன்னா 1000 விதமான யோசனைகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவ எங்க போகிறதா இருந்தாலும் சரி, என்னோட பொண்ணுக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்கா இல்லையா, செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் செவ்வாதோஷங்கிறது எப்படி இருக்கு, அதாவது ஜாதக ரீதியா பார்க்கும்போது திருமணக்காரகன் சொல்லக்கூடியவர் ஆண்களுக்கு சுக்கரன், பெண்களுக்கும் சுக்கரன், அதுக்குண்டான பாவம் 2, 7, 11, அதுல முக்கியமான பாவம் 5, கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குரு பகவான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருப்பார். ஆக இந்த கிரகங்கள்லாம் சேரும்போது அமோகமான திருமண பலன்கள் ஏற்படும். சில ஜாதகங்கள்ல நான் பார்க்கும் பொழுது பார்த்துட்டோம்னா, பித்ர தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், பித்ரு தோஷம், இது போன்ற தோஷங்கள் இருக்கும்போது காரியங்கள் தடையாறது. ஏன் காரியம் தடையாறு? ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர் சொல்லிடுவார், இவருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு, அதனால திருமணம் இந்த ஜாதகம் வேண்டான்னு. அப்பாவா தடங்களாயிருது. நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பேன், இங்கேயும் ஜாதகம் வாங்கிட்டு போறா ஆனா ரிசல்ட்டே சொல்றது இல்லையே அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஆக இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு முதல்ல செவ்வாய் தோஷத்துக்கு இன்னைக்கு பார்த்துடுவோம். செவ்வாய் தோஷத்தினால ஒரு ஜாதகம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். இதுல இருந்து மாறுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறது? சீக்கிரமா திருமணம் செவ்வாய் தோஷத்தினால தடங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்றது நல்லது அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் தோஷத்துக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தினம் தினம் தீபம் ஏத்துறது. ஒரு கலசத்தை வச்சுண்டு வீட்டில் பிராமணாவை கூட்டிகிட்டு ஒரு கலசத்தை வச்சுண்டு மேலே தேங்காய் மாவளையை வச்சு தேங்காய் வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு சிவன் பார்வதி பரமேஸ்வர பூஜை, லக்ஷ்மி நாராயண விரதம், லக்ஷ்மி நாராயண பூஜை, அதுக்கப்புறம் செவ்வாய் அதில் ஆவாகனம் பண்ணிட்டு அந்த இடத்துல செவ்வாய்க்கு பிரீதி பண்ணி செவ்வாய்க்கு சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறது. ரெண்டு விதமான வழிபாடு சொன்னேன், ஒன்று ஆலயத்தில் போய் 90 நாட்கள் தீபம் ஏற்றணும், அடுத்த வழிபாடு வீட்டில் பிராமணாவை கூப்பிட்டு அல்லது ஆலயத்திலேயே ஒரு கலசம் வச்சு செவ்வாய்க்குண்டான வழிபாடு, இதெல்லாம் முடிச்சு விட்டு திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு வர, செவ்வாய் தோஷத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கிடும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திருச்செந்தூர் போகிறது செவ்வாய்க்கிழமைனாலேயே போகலாம். இப்படி போயிட்டு வர நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எப்பேற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.